தோழமைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அரிசிம்பருப்பு சாதம். இதுக்கு வந்து சம்பல்னு சொல்லிட்டு ஒரு துவையல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அரிசிம்பருப்பு சாதத்துக்கு 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு துவரம்பருப்பு, துவரம்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரெண்டையும் சேர்ந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். டைம் கரெக்டா வரும். சரி, வரமிளகாய் 10, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் இல்ல கொத்தமல்லி சீடு விதை 1/2 ஸ்பூன், சரிங்க, ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஜீரகம், மிளகாய் பொடி வந்து 1/2 ஸ்பூன், மிளகாய் போட்டு மிளகாய் பொடி காரம் பத்தலன்னா அது போட்டு வச்சு, சரிங்க, அவ்வளவுதானுங்களா? பூண்டு 10 பல்லு உள்ள இருக்கு. பூண்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் 5 வெங்காயம், பூண்டு 10 பல்லு, அவ்வளவுதான். கொஞ்சம் கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் அவ்வளவுதான். எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊத்தி அரைச்சு, சரிங்க. கொஞ்சம் இத கலைஞ்ச தண்ணி ஊத்திட்டு 1:2 இப்போ வந்து இதில் வந்து நம்ம 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு போட்டிருக்கோங்க. ஸோ 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி, பருப்புக்கு 1 டம்ளர், 5 டம்ளர் தண்ணி, வேணா ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாம். 5.5 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ 5 ஊற்றிருக்கேன். 5 அஞ்சரை சரியா, 5.5 மசாலா எதுங்க அரைச்சி வச்சிருக்கோம்ல, மசாலா அரைச்சி வச்ச மசாலா அப்படியே உள்ள போடுறோம். என்ன ஒரு டீஸ்பூனா உளுந்து பருப்பு, உளுந்தம் பருப்பு அவ்வளோதான். கடலை பருப்பு வேண்டியது இல்லைங்களா? கடலை பருப்பு வேண்டியது. வரமிளகா 3 வரமிளகாங்களா? 5 மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 கிராம், சின்ன வெங்காயம் அந்த அரைச்சு போறதுலயும் 10 வரமிளகாய், இந்த வணக்கத்துல 5 வரமிளகாய், காரம் பத்தலன்னா கொஞ்சம் மிளகா அப்படி போட்டுக்கலாம். இதுக்கு மேல காரம் பத்தலீங்களா? நல்லாதான் காரமா இருக்கும். சில பேர் காரம் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான வேலை. நம்ம வந்து மேக்ஸிமம் இது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு வச்சிடலாம். வெங்காயம் வந்து முழுசாவும் போடலாம், ரெண்டாம் வெட்டி போடலாம். பெருசா இருக்குன்னு நான் ரெண்டாம் வெட்டி போட்டேன், சின்னதா இருந்தா முழுசா போடலாம். அப்படியே அவ்வளவுதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாதம் அப்படியே பிறண்டு வரும்போது தம்மில் போடணும். இப்போ விசில் எவ்வளோ விட்றதுங்க? விசில் வந்து தம்மில் விட்டு விசில் 20 நிமிஷம் விட்டால் போதும். ஓ, விசிலே வேண்டியதில்லை, அது விசில் வந்தாலும் பரவாயில்ல. விசில் வர்றதா? 3 விசில் உள்ளாங்களா? இல்லை இல்லை, விசிலே விட வேண்டாம் அதுக்கு, ஏன்னா தூரில் பிடிச்சி போவோம் உங்களுக்கு சாதம். ஓ சரி சரி, அப்போ தம்மிலே தம்மில் பிரியாணி மாதிரி தம்மில் வந்துட்டு அடியில் இருக்கிற சாதம் கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும். சரி சரி, நம்ம வந்து ரைஸ் குக்கராக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ரைஸ் குக்கர்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதான் இதாகியே இதாகும். நான் பெரும்பாலும் ரைஸ் குக்கரில் தான் போடுவேன். இது உப்பு எவ்வளோ இருக்கோ அதே அளவு கரெக்டாக சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும்.
ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்ல வச்சிட்டீங்களா விசில் வந்து விடல நல்லா பாருங்க அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்குங்க வாசம் அப்பான்னு இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஒரு கரண்டி கொடுங்க செம்ம டேஸ்ட்ங்க இறக்கி ஹாட் பாக்ஸ்ல போட போகும்போது கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் சூடா இருக்கு அப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்புறமா காரங்கிற எதுவுமே எல்லாம் அடைக்கிறேன் லேசா கலர் இருக்கு அடியில் இருக்கிறது வந்து ரொம்ப சுரண்டி எடுக்கக்கூடாது அடியில் வந்து எப்போதுமே கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அதை எடுக்காம அது ஒரு டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் சுவையான அரிசி பருப்பு செஞ்சு நமக்கு அசத்துன பொன்னம்பலம் அண்ணாக்கு ரொம்ப நன்றி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து செட்டிநாடு ஃபேமஸ் நான் அவங்ககிட்ட வந்து நிறைய ரெசிபி நான் கற்றுக்க போகிறேன் நீங்களும் கற்றுக்கலாம் நன்றி வணக்கம்